அனைவருக்கும் வணக்கம். இந்த ரியல் எஸ்டேட் தொழிலைங்க நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை குழப்பிட்டுருப்பாங்க. அதில் ஒன்று பட்டா. பட்டான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு சொத்தை வாங்கியிலேயோ விற்கலையோ பட்டா இருக்குதான்னு கேட்பாங்க. பத்திரம் நம்மகிட்ட இருக்குது, அந்த சொத்து என்னோடதுங்கிறதுக்கு பத்திரம் இருக்குது, பட்டான்னா என்னென்னு கேட்பாங்க. ஒரு சொத்தை வாங்கிறதுக்குங்க விற்கிறதுக்கு ரெண்டுக்குமே பட்டா முக்கியங்க. ஒரு சொத்து யாருக்கு அப்படிங்கிறத வந்து ரெண்டு விஷயம் தீர்மானிக்குது. அதாவது ரெண்டு ஆவணம், ரெக்கார்டு, ரெண்டு ரெக்கார்டு. ஒன்று பத்திரப்பதிவாளர் அலுவலகத்து மூலம் பதியப்படுற கிரய பத்திரம், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னொன்று பட்டா. இந்த பட்டா என்பது கிராம நிர்வாக அலுவலர் மூலம், அதாவது விஓ ஆஃபீஸ், அந்த விஓ அலுவலகம் மூலம் தாலுக்கா அலுவலகத்தில் நில வருவாய் நில பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும் உரிமையாளர்களின் தகவல் என்று கூறலாம். ஒரு இடத்தின் உரிமை யாருக்குள்ளது என்பதை இந்த பதிவேட்டின் மூலம்தான் அரசாங்கம் உறுதிப்படுத்துகின்றது. ஊரில் இருக்கும் நிலங்கள் எல்லாம் யாருடையது? அரசாங்கத்துடையதா, தனியாருடையதா? தனியாருடையது என்றால் அந்த தனியாரின் பெயர் என்ன, அவருடைய அப்பா பெயர் என்ன, அந்த நிலத்தின் பரப்பளவு என்ன, அந்த நிலம் நஞ்சையா புஞ்சையா, கோவில் பூமியா, இனாம் பூமியா, அதற்கு வரித்தீர்வை என்ன என்ற அனைத்து தகவல்களும் இதில் அடங்கியிருக்கும். ஆகவே பட்டா என்பது ஒரு மிக முக்கியமான அரசாங்கத்தின் ஆவணம். அது இல்லாமல் கிரயம் செய்ய முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பட்டா இல்லாமலேயே சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் முடிந்தது. ஆனால் இதில் நிறைய குழப்பங்களும் தவறுகளும் நடந்ததால் பட்டா இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என அரசாங்கம் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே பத்திரப்பதிவிற்கு பட்டா மிக அவசியம் ஆகிறது. முறைப்படி ஒரு சொத்தின் சொத்து பரிமாற்றம் நடந்து அதை முறையாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்தவுடன் பெரும்பாலும் அந்த சொத்தின் பெயர் பட்டா புத்தகத்திலும் பெயர் மாற்றம் நடந்துவிடும். ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு நடக்காமல் விற்றவரின் பெயரிலேயே இருந்துவிடும். அல்லது விற்றவரின் பெயருக்கு பதிலாகவோ அல்லது அந்த உரிமையாளரின் பெயருக்கு பதிலாகவோ வேறு யாராவது பெயர் தவறுதலாக அதில் இடம்பெற்றுவிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த சொத்தை மறுபடியும் விற்க முயற்சிக்கும் பொழுதோ அல்லது அந்த சொத்தின் மீது கடன் பெறும் பொழுதோ பட்டாவில் நமது பெயர் உள்ளதா என பார்த்தால், அந்த பட்டாவில் நமது பெயர் இல்லாமல் இருந்தால் நாம் எதுவும் செய்ய முடியாது. எனவே எந்த சொத்தை நாம் வாங்கினாலும் ஓரிரு மாதங்கள் கழித்து நமது பெயருக்கு பட்டா உரிமம் மாற்றம் பெறப்பட்டுள்ளதா என்பதை கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது மிகவும் எளிதானது. நமது சொத்து பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அருகிலிருக்கும் இ சேவை மையத்திற்கு சென்றால் அவர்கள் எளிதாக இதை கூறிவிடுவார்கள். இதற்கு மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. ஒருவேளை நமக்கு விற்றவர் பெயரிலேயே அந்த பட்டா இருந்து பட்டா மாறுதல் ஆகாமல் இருந்தால் அது ஒன்றும் சிக்கல் இல்லை, அதை மிக எளிதாக தீர்த்து கொள்ளலாம். உடனடியாக கிரயப்பத்திரம், மூலப்பத்திரம், நிலத்தின் வரைபடம் போன்ற ஆவணங்களை அந்த இ சேவை மையத்தில் கொடுத்தால் 10 நாள் 15 நாளில் நமது பெயருக்கு பட்டா எளிதாக மாறிவிடும். இதற்கு மிக மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. இதற்கு யாருக்கும் லஞ்சம் எதுவும் தர வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை நாம் கவனிக்காமல் பல வருடங்கள் விட்டுவிட்டு நமது சொத்து இன்னொருவரின் பெயரில் பட்டா ஆகியிருந்தால், அதாவது நமது சொத்தின் எதிராக நமது பெயர் இருக்க வேண்டும், அதற்கு பதிலாக இன்னொருவர் பெயர் தவறுதலாக இடம்பெற்று இருந்தால் அது சிக்கலை உருவாக்கிவிடும். அந்த சொத்தின் மேல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அதற்காக நிலத்தின் உரிமை பறிபோய்விடும். அந்த நிலம் நம்மளுக்கு இல்லை, அந்த சொத்து நம்மளுக்கு இல்லை என்று ஆகாது. கண்டிப்பாக பத்திரப்பதிவு மூலம் பெறப்பட்ட கிரயப்பத்திரம் படி கண்டிப்பாக அந்த சொத்து நம்மளுடையது தான். இருந்தாலும் அரசாங்கத்தின் இன்னொரு ஆவணத்தில் இன்னொரு பெயர் இருப்பதால் குழப்பங்கள் ஏற்பட்டு நாம் அந்த சொத்தை
விற்பதற்கோ அந்த சொத்தின் மூலம் கடன் பெறுவதற்கோ சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எனவே தயவுசெய்து எந்த சொத்து வாங்கினாலும் உடனடியாக நாம் அதில் பட்ட பெயர் மாறுதல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை அவசியம் கவனிக்க வேண்டுகிறேன். அன்புடன், நடராஜன்.